இன்றைக்கி நம்ம கையோ காலோ உடஞ்சிட்டா ஈஸியாக வந்துட்டு டாக்டர் எக்ஸ்ரே எடுத்து பார்த்து கை எங்களை எங்கே உடஞ்சிருக்கு காலில் எங்கே உடஞ்சிருக்குன்னு பார்த்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்றாங்க. 1895க்கு முன்னாடி வரைக்கும் ஒரு இடத்துல உடஞ்சிருச்சுன்னா, சப்போஸ் இப்போ கை உடஞ்சிருக்குன்னா கையில் இருக்க சதையெல்லாம் கிழிச்சு எங்கே போன் உடஞ்சிருக்குன்னு பார்த்து தான் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்களாம். 1895க்கு அப்புறம் இந்த பிரச்சனை இல்லை, ஏன்னா அப்போ எக்ஸ்ரேஸ் வந்துருச்சு. ஆனால் எக்ஸ்ரேஸ் வந்துட்டு ஒரு ஆக்சிடென்டல் இன்வென்ஷன். இந்த மாதிரி எக்ஸ்ரே மட்டும் இல்லை, இந்த வீடியோவில் இன்னொரு 5 சூப்பரான ஆக்சிடென்ட் இன்வென்ஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க நேராக வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் வியூவர்ஸ், வணக்கம், வெல்கம் டு லூஸ் டாக். இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ற ஃபெவிஸ்டிக் அதுக்கெல்லாம் அதர் சூப்பர் க்ளூ எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, 1942 ஹாரி கூவர் அப்புறம் அவர் டீம் சேர்ந்து வேர்ல்ட் வார் 1 டைம்ல கிளியர் கன் சைட்ஸ் தயாரிக்கிற முயற்சியில இருந்தாங்க. அப்போ சம் கெமிக்கல் காம்பினேஷன்ஸ்லாம் சேர்ந்து சைனோ ஆக்ரிலேட்ஸாக மாறிடுச்சு. அது என்ன பண்ணுச்சுன்னா எல்லாத்துலேயும் செம்மையாக ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கிச்சு. இதை அவர் அப்போ ரியலைஸ் பண்ணல, ஆனால் 1958 ரியலைஸ் பண்ணி சூப்பர் க்ளூவாக இன்வென்ட் பண்ணி நமக்கு கொடுத்தாரு. அடுத்து மைக்ரோவேவ் ஓவன். மைக்ரோவேவ் ஓவனும் அப்படிதாங்க, சம ஒரு ஆக்சிடென்டலாக தான் கண்டுபிடிச்சாங்க. பெர்சி ஸ்பென்சர்ன்றவர் யூஎஸ் நேவியில் ஒரு ரேடார் ஸ்பெஷலிஸ்ட். ஒரு சார்ட் ஆஃப் ரேடாரை தயாரிக்கும் போது ஒரு நாள் அவர் பாக்கெட்டில் இருந்த சாக்லேட்டை உருகிறத கவனிச்சார். என்னடா இது அதிசயம், நான் எந்த ஹீட்டுமே எனக்கு ஃபீல் ஆகலையா, நான் எப்படி உருகிச்சுன்னு பார்க்கும்போது அந்த ரேடாரில் சம் மைக்ரோவேவ்ஸ் இருந்ததை கவனிச்சார். மைக்ரோவேவ்னால இப்படி ஹீட்டிங் டெக்னிக் இருக்குன்றதை கண்டுபிடிச்சி 1945 மைக்ரோவேவ் ஓவனை கண்டுபிடிச்சார். அது ஃபஸ்ட்டு பெரிய பெரிய டப்பாலேயே தான் இருந்துச்சு. அப்புறம் நாடாடையில் டெக்னாலஜி மூலியமாக இப்போ நமக்கு காம்பேக்டாக சின்னஸாக நம்ம வீட்டில் இருக்குது. அடுத்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். 1913 ஹாரி பேர்லின் ஒருத்தர் நிறைய காம்பினேஷன்ஸ் வச்சு கன் பேரல்ஸ்லாம் பண்ணிட்டு இருந்தார். அப்புறம் எல்லாமே வேஸ்ட்னு சொல்லிட்டு தூக்கி போடும்போது தான் ஒன்று கவனிச்சார், என்னென்னா எல்லா காம்பினேஷனுமே துருப்பிடிச்சிருந்துச்சு, ஒரே ஒரு காம்பினேஷன் மட்டும் துருப்பிடிக்கவே இல்லை. அது என்னன்னு பார்த்தாரு, அதில் 14% குரோமியம் கலந்த ஸ்டீல் வந்துட்டு துருப்பிடிக்கவே இல்லை. அன்னைக்கு உருவானது தான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். இன்றைக்கி நம்ம எல்லாத்துலேயும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இல்லாமல் யூஸ் பண்ணுறதே இல்லை எந்த பொருளுமே. எக்ஸ்ரேஸும் இப்படி தாங்க, ஒரு ஆக்சிடென்டால தான் கண்டுபிடிச்சாங்க. 1895 வில்லியம் கான்ரேட் ராஞ்ச்டன் வந்துட்டு கேத்தோட் ரே டியூபை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் நிறையா பண்ணிக்கிட்டு இருந்தார். ஒரு நாள் அந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது கிளாஸ் கேத்தோட் ரே கூட ஒரு பீஸ் ஆஃப் பேரியம் பிளாட்டோ சைனைடும் சேர்த்து வச்சிருந்தார். ஒரு எந்த எலக்ட்ரிக்கல் கனெக்ஷனும் இல்லாமல் அதை க்ளோ ஆகிறதையும் கவனிச்சார். அதுக்குள்ளே ஏதோ ரேஸ் பாஸ் ஆகிட்டு இருக்கிறத உணர்ந்த நம்ம வில்லியம் அதுக்கு எக்ஸ்னு பேர் வச்சார். அப்புறம் அதுக்கு தகுந்த மெஷினை கண்டுபிடிச்சி எக்ஸ்ரே மெஷின்னு எடுத்துகிட்டு வந்து இன்றைக்கி நம்ம வழியெல்லாம் அவர் குறைச்சிருக்காரு. தேங்க்யூ மிஸ்டர் வில்லியம். நம்ம இன்னைக்கு கிரிக்கெட் விளையாடும் போது எந்த பாலை யூஸ் பண்ணாலும் ஈஸியாக உடச்சிரும், ஈஸியாக தொலைச்சிருவோம். ஆனால் ரப்பர் பால் மட்டும் நீடிச்சு உழைக்கும். அது ஏன் தெரியுமா, சார்லஸ் குட்யர்ன்ற ஒரு சயின்டிஸ்ட் 1834 அவர் கிச்சனையே லேபாக மாற்றி இந்த ரப்பரை எப்படி நம்ம இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கலாம், டெம்பரேச்சர் சென்சிட்டிவாக எப்படி ஆக்கலாம் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணிகிட்டே இருந்தார். அப்புறம் ஒரு நாள் 1839 அந்த காம்பினேஷன் சல்ஃபரை தெரியாதனமாக கலந்து அது வந்துட்டு ஸ்டவ் மேலே விழுந்துருந்துச்சு. ஸ்டவ்வில் விழுந்து ஸ்டவ் யூஸ் பண்ணும்போது அது ஹீட் ஆகி அது கட்டியானதாக பார்த்தாரு. அதோட ரெசிஸ்டன்ஸும் நல்லா இருந்துச்சு. அன்னைக்கு தான் வால்கனைஸ்ட் ரப்பர் உருவாச்சு. அது ஏன் வால்கனைஸ்ட் ரப்பர்னு பேர் வச்சார்னா, ஏன்னா அது ஹீட்டுனால தானே ஸ்ட்ராங் ஆச்சு. ஸோ ரோமன் காட் வால்கனோட பேரை தான் இதுக்கு வச்சு வால்கனைஸ்ட் ரப்பர்னு பேர் வச்சாங்க. அண்ட் ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் பாய் ஃப்ரம் லூஸ் டாக்ஸ்.